Hi friends, welcome to Creative Monster Tamil Channel. In the video, we will talk about எப்படி வீட்ல இருக்க வேஸ்ட் கார்போர்டில் ஒரு சூப்பரான தார் ஹேமர் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் டப்பா வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த மாதிரி டப்பா எடுத்துக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் இருக்க இந்த பீஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு தர்மகோல் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு அக்ரலிக் கலர்ஸில் ரெட்டும் சில்வரும் வேணும். அடுத்து நமக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் தேவை. அடுத்து ரெண்டு ஃபெவிக்விக். அடுத்ததாக நமக்கு ஒரு ஃபெவிகால் தேவை. அடுத்து நீங்கள் கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரோல் மாதிரி செஞ்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் இதில் வைக்கிற மாதிரி சின்னதாக நீங்கள் கார்ட்போர்ட் பீஸ் ஒரே மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தர்மாகோலும் இந்த டப்பாவும் அடுத்து ஃபெவிகாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பாக்ஸில் சைடில் தர்மாகோலை வச்சு ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு சைடும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த தர்மாகோலை இதில் நல்லா ஒட்டியாச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம காய விட்டுடலாம். அடுத்ததான் நாம் கட் பண்ணி வச்சுருந்து இந்த சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. இதை நாம் இந்த இடத்துல இப்படி வச்சு ஒட்டிட்டு நாம் இந்த தர்மாகோலை அப்படியே நைஃப் வச்சு சீவிட்டே வரணும். அதாவது இந்த கார்ட்போர்டு எட்ஜஸில் முட்டுற மாதிரி அப்படியே ஸ்லைடாக நம்ம ஸ்லோப் மாதிரி பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடு பண்ணிடலாம். இது நீங்கள் ஒட்டுறப்ப நடு சென்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்து ஒட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. அங்கங்கே கொஞ்சம் டப்பா தெரியும், அது அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிண்ட் பண்ணாமலே அந்த தார் ஹேமர்லுக்கு அந்த சைடு பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு சில்வர் கலர் பெயிண்ட் அடித்து காய வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இதில் வந்து சில்வர் கலர் பெயிண்ட் அடித்தா இது வந்து இந்த பிக்சர்ஸில் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே ஒயிட் கலர் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுக்கு ஃபுல்லாகவே சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. இது நல்லா சில்வர் கலரில் வந்து வந்துருச்சு. இதை நான் வந்து 1 hour வந்து காய விட்டுட்டேன். இது நல்லாவே ட்ரையாக காஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து பிரைட் கலராக வேணும்னா நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை, ஸோ நான் வந்து பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹேண்டில் எடுத்துக்கோங்க. அதில் நாம் இப்போ ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஹேண்டிலுக்கு ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டிலுக்கும் பெயிண்ட் அடித்தாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரோல் சுருட்டி அதை வந்து இந்த மாதிரி தின்னாக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு மடித்து நீங்கள் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு கேபிள் மாதிரி பண்ணணும். இதை நாம் இப்படி பெண்ட் பண்ணி இந்த இடத்துல உள்ளே வந்து வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் வச்சுருக்க இந்த பீஸ் எடுத்துக்கோங்க, அதாவது ஹேமர். இதில் நாம் ரெண்டு வகையான சைடு இருக்குது. இந்த பிளெயினாக இருக்க சைடு வந்து நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி அதோட சின்னதாக இருக்க சைடில் ஒரு பகுதி எடுத்துக்கோங்க. நான் வந்து மேலே ஓப்பன் பண்ணுற பார்ட் எடுத்துருக்கேன். இந்த இடத்துல நாம் இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நாம் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு. இது நல்லா டைட்டாகவே ஃபிட்டாது.
அடுத்ததை நாம் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி சுற்றிலும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றிலும் ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட தார் ஹேமர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். வாவ், உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.